வெல்கம் டு கலைன் எண்ணம் கலைன் எண்ணம்ல போன வாரத்திலேருந்து ஃபியூச்சர் டெக் அப்படின்னு ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சிருந்தோம் அந்த சீரீஸ் மந்த்லி வருஷனாக ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணிக்கணும் ஆனால் இந்த சீரிஸ்க்கு நல்ல வரவேற்பு இருக்கிறதுனால இதை வீக்லி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி எவ்ரி வீக் இனிமேல் இந்த சீரீஸ் வரும் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ஃபியூச்சர் வாரியர் அயன் மேன் அப்படின்ற கான்செப்டை பற்றி டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஒபாமா ஒரு மீட் கொடுக்குறாரு அந்த மீட்டில் அமெரிக்காவோட ஃபியூச்சர் சோல்ஜர்ஸ் அயன்மேன் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுலேருந்து ஸ்டார்ட் ஆன ப்ராஜெக்டாக த டாக்டிக்கல் அசால்ட் லைட் ஆப்ரேஷன் சூட் அப்படின்ற ப்ராஜெக்ட் இந்த சூட்கான பேஸ் டெக்னாலஜி எக்ஸோஸ்கெலிட்டன் இந்த வேர்டு எக்ஸோஸ்கெலிட்டன் ஸ்பீசஸ்லேருந்து வந்தது எக்ஸோஸ்கெலிட்டன் ஸ்பீசஸ் அதாவது நண்டு கரப்பாம்பூச்சி இதெல்லாம் ஒரு எக்ஸோஸ்கெலிட்டன் ஸ்பீசஸ் இதுக்கு அதோடய அவுட்டர் ஷெல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஐடியாவை வச்சு ஹியூமனுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஷெல் அயர்ன்மேன் மாதிரி இப்படி பிளான் பண்ணுறாங்க இதுலேருந்து ஃபார்ம் ஆனது தான் எக்ஸோ ஸ்கெல்டன் டெக்னாலஜி இந்த மாதிரி சூட்டை நம்மளோட சோல்ஜர்ஸ் பயன்படுத்தினா அவங்க நார்மல் சோல்ஜர்ஸ்லேருந்து சூப்பர் வாரியர்ஸாக அதாவது சூப்பர் சோல்ஜர்ஸாக மாறிடுறாங்க வாங்க இந்த சூட்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த சூட் மெட்டல் கார்பன் ஃபைபர் மற்றும் எலாஸ்டிக் மெட்டீரியலால் ஃபார்ம் ஆனது இதில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று பேசிவ் இன்னொன்று பவர் எக்ஸோ ஸ்கெல்டன் பேசிவ் அப்படின்றது ஸ்ப்ரிங்ஸ் டேம்பர்ஸ் வச்சு ஃபார்ம் ஆன ஒரு ட்ரெஸ் மாதிரியான மெட்டீரியல் இதை அப்படியே அவங்க ட்ரெஸ் மேலேயே போட்டுக்கலாம் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி ஸோ ஒன்ஸ் இந்த சூட்டை வியர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க நார்மலாக ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லோடை தான் ஃபீல் பண்ணுவாங்க அதாவது அவங்க தூக்குற லோடில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் அவங்க ஃபீலே பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் கேஜி வெயிட்டை அவங்களால ஈஸியாக தூக்கிட்டு நடக்க முடியும் இது லாஜிஸ்டிக்ஸில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆர்மியில் ஹெவி கன்ஸ் அமினேஷன் அவங்களோட ரேஷன் பொருட்கள் ரேடியோ இது மாதிரி எல்லா பொருளையும் ஃபிசிக்கல் லாஜிஸ்டிக்ஸில் தான் நிறைய இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி சூட்டை யூஸ் பண்ணும்போது அந்த சோல்ஜர்ஸ்க்கு லோட் ரொம்பவே கம்மியாக தெரியும் லாங் என்டியூரன்ஸோட நிறைய தூரத்தையும் அவங்களால ட்ராவல் பண்ண முடியும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது பேசிவ் எக்ஸோஸ்கெலிட்டனை பற்றி இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிறது பவர்ட் எக்ஸோஸ்கெலிட்டன் இது ஒரு பேட்ரி ஆப்ரேட்டட் சிஸ்டம் இதோட பேட்டரி ஃபைவ் டு எயிட் ஹவர்ஸ் பவர் பேக்கப்போடு இருக்கும் இதோடய வெயிட் அப்ராக்சிமேட்லி டுவெண்ட்டி ஃபைவ் கேஜிஸ் இருக்கும் ஆனால் இந்த வெயிட்டை அதுவே பேர் பண்ணிக்கும் அதாவது இதை போட்டுட்ருக்கவங்களுக்கு அதோடய வெயிட் ரொம்ப தெரியவே தெரியாது இந்த சிஸ்டமில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற விஷயங்களும் இருக்கும் சப்போஸ் ஒரு சோல்ஜர் பாரில் இன்ஜூரி ஆகிட்டால் கூட இந்த சிஸ்டமோட ஹெல்ப்பால் கடைசி வரைக்கும் அவங்களால் நார்மல் ஒர்க்கை பண்ண முடியும் சரி வேறு எங்கெல்லாம் இந்த அயன்மேன் சூட் யூஸ் ஆகுது மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் பேரலைஸ்ட் பர்சன்ஸ்க்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாகவும் ஒர்க் பண்ணுது ஆனால் இது எல்லாமே இன்னொரு ரிசர்ச் டேஜிட்டு தான் இருக்குது இது வரைக்கும் இந்த டெக்னாலஜியை பற்றி பார்த்துட்டோம் இப்போ இந்தியா இதில் என்ன லெவலில் இருக்குது வேறு என்னென்ன கண்ட்ரிலாம் இந்த டெக்னாலஜியில் ஒர்க் இருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போமா யூஎஸ் ரஷ்யா சைனா அண்ட் இந்தியா இந்த நாலு கண்ட்ரிஸும் சூப்பர் வாரியர்ஸுங்கிற கிரியேஷனில் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ரெஸ் ஃபின்லாண்ட் இட்டாலி போன்ற கண்ட்ரியில் மெடிக்கல் சிஸ்டமாக அதை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அமெரிக்கா இப்போ சி ஃபோர் ஐ அப்படின்ற ஒரு அட்வான்ஸ் எக்ஸோ ஸ்கிலிட்டன் சிஸ்டமில் ஒர்க் இருக்காங்க சிங்கிறது கமாண்ட் கண்ட்ரோல் கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் ஐ ஃபார் இன்டெலிஜென்ஸ் இது மூலயமா எல்லா சோல்ஜர்ஸ்கிட்டையும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும் அவங்க எல்லாருமே இன்டர் கனெக்டடா இருப்பாங்க இன்டர் கனெக்டடான கம்யூனிகேஷன் இருக்கும் ஜிபிஎஸ் கனெக்டிவிட்டி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வார் டைமில் அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்பாட்லேயே கிடைக்கும் நம்ம பக்கத்து கண்ட்ரியான சைனா எக்ஸோஸ்கெரிட்டன் டெக்னாலஜியில் ப்ராக்டிக்கல் டெஸ்டிங் ஸ்டேஜ்க்கே வந்துட்டாங்க இவங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி அக்டோபர்லேருந்து இந்த சிஸ்டம் அவங்களோட சோல்ஜர்ஸ் கிட்ட கொடுத்து ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டுருக்காங்க மேஜராக லடாக் ரீஜனில் இருக்கிற சோல்ஜர்ஸ் கிட்ட ஹை டெரெயின்ல யூஸ் பண்ணுறதுக்காக இந்த சிஸ்டம் கொடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சைனாவில் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பிளஸ் கம்பெனிஸ் இந்த டெக்னாலஜியில் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சூட்டில் ஜெட் பேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது அதாவது பறக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம வைக்கலாம் அப்படின்னு சொல்லியும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மற்ற கண்ட்ரிலாம் பார்த்தாச்சு இந்தியா என்ன ஸ்டேஜில் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிஆர்டிஓ தான் இந்த ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கு டிஆர்டிஓட லெபார்ட்ரி டிஇபிஎல் அதில் தான் இந்த ரிசர்ச் நடக்குது டிஃபென்ஸ் என்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரோ மெடிக்கல் லெபார்டரி இதில் டிஆர்டிஓ நம்ம சோல்ஜர்ஸோட வேரியஸ் பாடி மூமெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணுறாங்க ரெக்கார்ட் பண்ணி அதை சிஸ்டமோட சின்க்ரனைஸ் பண்ணுறாங்க இதன் மூலியமாக இந்தியன் சோல்ஜருக்கு ஸ்பெசிஃபிக்காக சூட் டெவலப் பண்ண முடியும் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்பெசிஃபிக் சூட் டெவலப் பண்ண முடியும் இந்தியாவுக்கு இதில் இருக்கிற பெரிய சேலஞ்சே கிளைமேட் தான் ஏன்னா இந்தியாவோட பார்டர்ஸ் எல்லா கிளைமேட்டிக் கண்டிஷன்லேயும் இருக்குது ராஜஸ்தான் மாதிரி டெசர்ட்லையும் இருக்குது லடாக் மாதிரி மைனஸ் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ஏரியாலையும் இருக்குது இப்போது நார்மலாக இந்த சூட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி டிகிரி டெம்பரேச்சர் வரைக்கும் ஒர்க் ஆகும் ஆனால் நம்ம மைனஸ் தேர்ட்டி மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி டெம்பரேச்சர் வரைக்கும் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சூட்டை டெவலப் பண்ணணும் இதுதான் டிஆர்டிஓக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்ச் இப்போ டிஆர்டிஓ லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்கிற ப்ரெஸ் மீட்டில் இன்னும் ஆறுலேருந்து ஏழு மாதத்துக்குள்ளே இந்த சிஸ்டம் ஃபிசிக்கல் ட்ரையலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான சிஸ்டம் வரும்போது ஃபியூச்சர் வார் ரொம்பவே அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிடும் இதில் சில பிரச்சனைகளும் இருக்குது அது என்னென்னங்கிறத அடுத்து பார்ப்போம் இந்த சிஸ்டம்கான பேட்ரி லைஃப் கிட்டத்தட்ட எயிட் ஹவர்ஸ் தான் அது ரொம்பவே கம்மி ஒரு வார் மாதிரியான நேரத்தில் இது பார்த்தவே பார்த்தாது அதே மாதிரி இதோட காஸ்டும் ரொம்ப அதிகம் இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரியால் தன்னோட எல்லா சோல்ஜர்ஸ்க்கும் இந்த சிஸ்டம் கொடுக்க முடியாது ஏன்னா இந்தியா தான் உலகத்திலேயே அதிக மேன் பவர் கொண்ட ஆர்மி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அடுத்த வாரம் வேறு ஒரு டெக்னாலஜியோடு சந்திப்போம் நன்றி